திருச்சிற்றம்பலம் விழிக்குத்துணையே திருமின்மலர்பாதங்கள் மெய்மைகுன்றா மொழிக்குத்துணை முருகா எனும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத்துணை அவன் பண்ணிருதோளும் பயந்ததனை வழிக்குத்துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகி முருகப்பெருமானை செந்தாமரை திருவடிகளையும் குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளையும் நீள நினைந்து வணங்கி புதுக்கோட்டையிலே சிறப்பான முறையிலே அமைந்து பல சமய சமுதாய பணிகளை எல்லாம் செய்து வருகின்ற திலகவரியார் திருவருள் ஆதீனமானது இன்று புதிய ஒரு நிலையிலே இருந்தும் அப்பர் அரங்கம் என்று சொல்கின்ற அரங்கத்தினுடைய தொடக்க விழாவானது இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பேரூர் ஆதீன இளையவட்டம் தவ திரு அடிகள் அவர்களே, பாராட்டுதலுக்குரிய வடலூர் ஆதீனம் அடிகள் அவர்களே, இந்த திருமடத்தினுடைய பொறுப்பை ஏற்று இன்று சமயப்பணியை மட்டுமல்ல சமுதாய பணிகளையும் தமிழ் இலக்கிய பணியிலேயும் தன்னை இணைத்து கொண்டு சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த ஆதீனத்தினுடைய தலைவர் தவ திரு தயானந்த சந்திரசேகர் அடிகள் அவர்களே, இந்த சிறப்பான விழாவிற்கு வருகை புரிந்து அடிக்கல் நாட்டி இந்த அரங்கத்தினுடைய பணிகளையெல்லாம் தொடங்கி வைத்திருக்கின்ற பாராட்டலுக்குரிய நீதியரசர் லக்ஷ்மணன் ஐயா அவர்களே, தலைமையேற்றிருக்கின்ற பொன்னவ வைகோ அவர்களே, மேடையில் இருக்கின்ற ஆண்டோர்களே, கூடியிருக்கின்ற பெரியோர்களே, அனைவருக்குமுடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டும் தமிழகத்திலே முதல் முதலாக பெண்களுடைய ஆதீனமாக தோற்றுவிக்கப்பட்ட பெருமைக்குரிய ஆதீனமாக இந்த ஆதீனம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. தன்னுடைய அருள் காலத்திலே திலகவதியார் ஆதீனத்தினுடைய சுவாமிகள் தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் சென்று சைவத்தின் தமிழையும் போற்றி பரப்பிய சிறப்புக்குரிய ஆதீனமாக விளங்கியது. இந்த ஆதீனத்துடைய பணிகளையெல்லாம் நாம் நினைவுபடுத்த வேண்டுமென்றால் நம்முடைய கொங்கு நாட்டினுடைய ஆதீனங்கள் அவர்களுக்கு நெறிப்படுத்தி அவருடைய பணிகளெல்லாம் சிறப்பதற்கு துணையாக இருந்தார்கள். ஏனென்றால் பெண்களுடைய ஆதீனம் என்கின்ற பொழுது இந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சிக்கல்கள் இருந்த பொழுதும் நம்முடைய ஆதீனுடைய சன்னிதானங்கள் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்ததை நெறிப்படுத்தி பெருமைக்குரியதாக இருக்கின்றது. என்னுடைய பணி இன்னும் விரிவடைய வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு இங்கு ஒரு அரங்கம் அமைய இருப்பதும் அதை தொடர்ந்து இங்கு நல்ல அருட்பணிகளெல்லாம் நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் ஒரு நல்ல அரங்கம் இங்கு அமைய இருப்பது வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது. ஆகவே இதனுடைய ஆதீனத்தினுடைய அரும்பணிகள் இன்னும் வளர வேண்டும். தமிழ் பணியானது குறிப்பாக அவருடைய காலத்திலே இப்பொழுது சமய இலக்கிய பணிகளை தங்களை இணைத்து கொண்டும் பல இலக்கிய பணிகளையும் தொடர்ந்து செய்வதற்கு அது பொருள் என்பது மிக முக்கியமாக இருக்கின்றது. காலத்திற்கேற்ப தன்னை மாற்றிக்கொண்டு தருள்பணியிலே தங்களை தொடங்கி இருக்கின்ற ஆதீனத்தினுடைய பணிகள் இந்த நேரத்திலே வளர வேண்டும் என்று சொல்லி என்றால் நம்முடைய ஆதீனம் இங்கு இருக்கின்ற திருப்பெருந்துறை ஆதீன திருக்கோயிலுக்கு பல முறை வந்து இந்த திருப்பணிகளை எல்லாம் செய்த பெருமைக்குரிய திருத்தலமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த திருத்தலம் தான் இன்று உலகத்திற்கு சிறப்புடையதாக இருக்கின்றது. மற்ற திருக்கோயில்கள் இறைவனுக்குரியதாக இருக்கும், இந்த திருக்கோயில் மட்டும்தான் அடியாருக்குரிய திருக்கோயிலாக இருக்கின்றது. ஆகவே அப்படிப்பட்ட இந்த இடத்திலே இந்த பணி இன்னும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி பல முறை அழைத்தார்கள். வாய்ப்புகள் கிடைக்க முடியவில்லை. இருந்தாலும் கூட இந்த நல்ல விழாவிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஆதீனத்தினுடைய பணிகள் சிறக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி வாய்ப்புக்கு மகிழ்ச்சி தெரிவித்து நிறைவு செய்கின்றோம்.